அக்காவும் நானும் கெட்ட குழந்தை. அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பிறந்தேன். நானும் எங்கள் அக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்ந்தோம். எங்கள் அக்கா என்ன சொல்கிறதோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான்னு சொன்னோம். நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக விளையாட்டே வளர்ந்தோம். எல்லாமே ஒன்றா தான் பண்ணோம். என்னோட எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவளோட கஷ்டத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் குடும்பத்தை அப்பா அம்மா பசங்கள்கிட்ட ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்கு அன்பானா என்னன்னே தெரியாது. அவங்க விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அப்பா அம்மா சொன்னதுனால. ஆனா நான் எங்க அக்காவும் ரொம்ப பாசமா இருக்கேன். நீ சொல்றது என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணும். அதே மாதிரி அவளும் என்கிட்ட ஷேர் பண்ணும். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னான். எப்படியோ ஸ்கூல் முடிச்சோம். நாங்கள் டீனேஜ் வந்துட்டோம். 16 வயசுல அவன் நல்லா மெச்சூர் ஆகிட்டா. அதாவது அவன் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு அந்த மாதிரி தெளிவில்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா பார்த்துக்கணும். அவளுக்கு தோன்ற விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. ஒரு வாட்டி ஸ்கூல்ல தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடந்தது. நான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போனேன். அங்கே இவன் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீப்பாக க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். எப்படி நடிக்கிறாங்க, எப்படி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாட்ச் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ராத்திரி ஃபுல்லாக அந்த பிளே நினப்பிலே இருந்தேன். அவளுக்கு ஆக்டிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னா, எனக்கு ஒரு கோல் இருக்குது லைஃப்பில், நடிகை ஆகணும். நான் ஒரு 15 நிமிஷம் யோசிச்சுப்பேன். சரி, எதை விரும்புறியோ அது பண்ணு, பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனால் திருப்பி மட்டும் பார்க்காது, ஜஸ்ட் போயிட்டு சக்ஸஸ் வர வரும். ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியும். அவ யோசிச்சு பார்த்தா. ஆனால் வீட்டில் சொல்ல முடியல. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் எப்பவுமே எங்கள் மேலே அன்பு காட்டினதே இல்லை. எனக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ நான் சொன்னேன், நீ இந்த ஊடி போயிடு, வேற ஸ்டேட் போயிடு, என்ன நடந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவ ஓகேன்னு சொன்னான். ஆனால் என்னால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம லட்சத்தை நோக்கி நம்ம போயிடலாம். நான் என்ன நினச்சேன்னா, எங்கள் அக்கா எங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னா என்னை இந்த கூட்டிகிட்டு போய் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருமான்னு நினச்சேன். அவள் கிளம்பிட்டா. ரொம்ப கஷ்டம். எனக்கு அப்பா அக்கா மெசேஜ் பண்ணும். சைட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா நல்ல சொல்ல முடியும். எது நடக்குது நல்லதுக்காக நடக்கும். ஆனா எங்க அக்காவை நினைச்சு எனக்கு நைட் முழுக்க தூக்கமே வரல. ஆனா அவ சொன்ன விஷயம் எனக்கு மஞ்சள் பெய் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன சொல்றது அவகிட்ட? ரெண்டுமே சொல்ல முடியல. ஆனா எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் தான். என்னை சந்தேகப்பட்டாங்க. என்னை திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது விஷயம் வெளியில் வருமா? ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. அவன் என்கிட்ட சொன்னா, அங்கே போகிறா, இங்கே போகிறா, இது செய்கிறா, அது செய்கிறான்னு சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு,
ஆனால் ஜெயிக்கிற பாதையை நோக்கி போகும். எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவள் போனா சின்ன சின்ன கேரக்டர்லாம் தியேட்டரில் பண்ணான். சின்ன சின்ன கேரக்டர் பண்ணும்போது நிறைய பேர் அவளை தொலை பண்ணாங்க. எப்படின்னா எல்லாரும் அவள் காம பொருளாக பார்த்தாங்க. ஒரு பொண்ணு பார்த்த உடனே இப்படிதான் உங்க மனசுல தோணுமான்ற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. எனக்கு தெரியல, ஆனா கட்டா வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ சின்ன சின்ன ரோல் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டைரக்டர் பார்த்தாங்க, நம்ம கண்ணில் ஜெயிக்கணுன்ற வெறிய பார்த்தாங்க. அவள் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவள் ஒரு சின்ன சீன் தான் நடித்தா, அந்த படம் வித்தாச்சு, எல்லா பேப்பர்லேயும் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம லட்சத்தை நோக்கி போனாலே ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டைரக்டர் எங்க அக்காவை அப்ரோச் பண்ணாங்க. அவளுக்கு வர ஆஃபர்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லுவான். நான் சொன்னேன், எது வந்தாலும் பண்ணிக்கிட்டே இரு. அவ அதே மாதிரி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு பெரிய ரோல் நடிச்சது, அத நடிச்சா அவ பெரிய ஸ்டார் ஆயிட்டா. அவ ஒரு பையனை காதலிச்சா, அந்த பையனும் எங்க அக்காவை லவ் பண்ண. ரெண்டு பேருமே ஒரே காஸ்ட் கிடையாது. பையனோட வீட்டுல ஒத்துக்கல, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எங்க அக்காவா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டேன். இது அவளோட பாஸ். இது அவளோட பொருள். அவள் பொருள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன்.